ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னா எல்லாருக்குமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னா ரொம்பவே இஷ்டம் அதே மாதிரி வெஜ்ஜில் இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் வெஜ்ஜில்னா மஷ்ரூம் பேபிகார்ன் அப்புறம் பன்னீர் இதில் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருப்போம் ஸோ இன்றைக்கி நம்ம சோயாவில் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் இந்த சோயாவில் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்கும் சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருக்கும் ஸோ இது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து சோயாவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் வந்து ஊற வச்ச ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சேன் இதை வந்து ஊற வச்சதுக்கப்புறம் நல்லாவே தண்ணி பிழிஞ்சு எடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதில் வந்து நான் இன்னைக்கு என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்றத சொல்கிறேன் முதல்ல வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் கலருக்கு வந்து நான் காஷ்மீர் தூள் எடுத்திருக்கேன் இது கலர் மட்டும்தான் காரம் இருக்காது அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள் கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் பெப்பர் அப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வேறு அரிசி மாவு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக மைதா அவ்வளோதாங்க இதையும் போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கருவேப்பில்லை இப்போது இதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி கிளறி வச்சுக்கோங்க கையாலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஊறணும் இது அப்படியே ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம இதை பொறிச்செடுத்துடலாம் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஊறட்டும் அதுக்கப்புறம் நான் கடாய் போட்டு எடுத்து காட்டுறேன் இப்போது கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம போட்ட உடனே அது கருகி போயிடும் இப்போது இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருபது நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு இதை வந்து இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடுறேன் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் இதை போட்ட உடனே நம்ம கிளறி விடக்கூடாது இல்லைனா அதில் இருக்கிற மாவெல்லாம் வந்து நம்ம கரண்டிலேயே ஒட்டிடும் இப்போ இது ஒரு பக்கமாக வெந்திருக்கும் இப்போ நம்ம லைட்டாக அதை கிளறி விட்டுக்கலாம் இப்போ கிளறினிங்கன்னா அதை திருப்பி போடும் எல்லா பக்கமும் வெந்துடும் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது இப்போ இதை நல்லா கிளறிக்கோங்க தனித்தனியாக இருந்தது ரொம்ப சாஃப்டா இருந்தது ஒட்டல ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம மாவு வந்து பிரியாம ரொம்பவே நல்லா ஊறி சாஃப்டா இருந்தது இது இப்போ எல்லா பக்கமும் வெந்துடுச்சு நான் இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாத்திடுறேன் அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற எல்லா சோயாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துடுறேன் இது ரொம்ப டேஸ்டாவும் ஹெல்த்தியாகவும் இருந்ததுங்க ஸோ ரொம்பவே உடம்புக்கு நல்லது சோயா ஸோ இது எப்படி இருந்ததுன்னு வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிடுங்க அப்புறம் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்